ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஆசிரியர் நியமனத் தேர்வுக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிசி நெட்டுக்கும் குணங்குடி மஸ்தான் சாகிபு பாடல்கள், யூஜிடிஆர்பி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 412 இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாதம் வெறும் 1000 ரூபா மட்டும் கட்டணம் கட்டியும் நீங்கள் என்ன செய்ய முடியும், யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் படிக்க முடியும். நம்ம சேனலில் சகாராவை தாண்டும் ஒட்டகம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டெஸ்ட் வீடியோஸ் அதில் தான் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேள்வி நம்பர் 1, குணங்குடி மஸ்தான் சாகிபுனுடைய ஊர் வந்து குணங்குடி. குணங்குடி மஸ்தான் சாகிபுனுடைய ஊர் வந்து குணங்குடி. கேள்வி நம்பர் 2, குணங்குடி மஸ்தானுடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் லெப்பை ஆலம். குணங்குடி மஸ்தானுடைய இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதர் லெப்பை ஆலம். அடுத்த கேள்வி நம்பர் 3, குணங்குடி மஸ்தான் சாகிபு பாடியது பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி, நஹ்மான் கன்னி, ஆனந்த கழிப்பு, அகத்தீசர் சதகம், நந்தீசர் சதகம். குணங்குடி மஸ்தான் சாகிபு பாடியது பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி, நஹ்மான் கன்னி, ஆனந்த கழிப்பு, அகத்தீசர் சதகம், நந்தீசர் சதகம். கேள்வி நம்பர் 4, குணங்குடி மஸ்தான் சாகிபு ஈடுபாடு கொண்டது தாயுமானவர் பாடல்ல. குணங்குடி மஸ்தான் சாகிபு ஈடுபாடு கொண்டது தாயுமானவர் பாடல்ல. கேள்வி நம்பர் 5, குணங்குடி மஸ்தான் சாகிபு எவ்வாறு போற்றப்படுகிறார், இஸ்லாமிய தாயுமானவர் என்று. குணங்குடி மஸ்தான் சாகிபு எவ்வாறு போற்றப்படுகிறார், இஸ்லாமிய தாயுமானவர். கேள்வி நம்பர் 6, குணங்குடி மஸ்தான் பாடல்களை தொகுத்தவர் சீயமங்கலம் அருணாச்சல முதலியார். குணங்குடி மஸ்தான் பாடல்களை தொகுத்தவர் சீயமங்கலம் அருணாச்சல முதலியார். அடுத்ததாக கேள்வி நம்பர் 7 நம்ம பார்க்க போகிறது, சமரச நோக்கம் கொண்டவை குணங்குடி மஸ்தான் சாகிபு பாடல்கள். கேள்வி நம்பர் 7, சமரச நோக்கம் கொண்டவை குணங்குடி மஸ்தான் சாகிபு பாடல்கள். கேள்வி நம்பர் 8, இஸ்லாமியர் அல்லாதவர்களும் விரும்பி கற்ற பாடல்கள் குணங்குடி மஸ்தான் சாகிபு பாடல்கள். கேள்வி நம்பர் 8, இஸ்லாமியர் அல்லாதவர்களும் விரும்பி கற்ற பாடல்கள் குணங்குடி மஸ்தான் சாகிபு பாடல்கள். கேள்வி நம்பர் 9, குணங்குடி நான் மணிமாலையை பாடியவர். கேள்வி நம்பர் 9, குணங்குடி நான் மணிமாலையை பாடியவர் திருத்தணிகை சரவணப் பெருமாள் ஐயர். குணங்குடி நான் மணிமாலையை பாடியவர் திருத்தணிகை சரவணப் பெருமாள் ஐயர். கேள்வி நம்பர் 10, குணங்குடிநாதர் பதிற்றுப்பத்து அந்தாதியை பாடியவர் ஐயாச்சாமி முதலியார். குணங்குடிநாதர் பதிற்றுப்பத்தந்தாதியை பாடியவர் ஐயாச்சாமி முதலியார். கேள்வி நம்பர் 11, எப்பொழுதும் உன்பதத்தில் என் கருத்தே எய்தலுக்கு இப்பொழுதே கைப்பிடித்தேன் இறையே பராவரமே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. எப்பொழுதும் உன்பதத்தில் என் கருத்தே எய்தலுக்கு இப்பொழுதே கைப்பிடித்தேன் இறையே பராபரமே என்று மேற்கோள் பாடலை பாடியவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. அடுத்ததா கேள்வி நம்பர் 12, ஈரும் முதலும் அற்ற இயங்குகின்ற முச்சுடராய் காரணிக்கும் பூரணமே கண்ணே ரஹ்மானே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. கேள்வி நம்பர் 12, ஈரும் முதலுமற்ற இயங்குகின்ற முச்சுடராய் காரணிக்கும் பூரணமே கண்ணே ரகுமானே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. கேள்வி நம்பர் 13, குணங்குடி மஸ்தானின் இயற்பெயர் பிறந்த ஊர் சுல்தான் அப்துல் காதிர் காயல்பட்டினம். சுல்தான் அப்துல் காதிர் காயல்பட்டினம், ஊர் வந்து காயல்பட்டினம். கேள்வி நம்பர் 14, குணங்குடி மஸ்தான் எம்மலைகளில் தனித்து வாழ்ந்து ஞானம் பெற்றார், சதுரகிரி, புறாமலை, நாகமலை. குணங்குடி மஸ்தான் வந்து எந்த மலையில் தனித்து வாழ்ந்து ஞானம் பெற்றார், சதுரகிரி, புறாமலை, நாகமலை. கேள்வி நம்பர் 15, குணங்குடி மஸ்தான் சாகிபு எங்கு தம் பாடல்களை வாய்விட்டு இசையோடு பாடிக்கொண்டு தெரிந்தார். குணங்குடி மஸ்தான் சாகிபு வந்து எங்கே தன்னுடைய பாடல்களை
வாய்விட்டு இசையோடு பாடிக்கொண்டு திரிந்தார்னா, சென்னை தெருக்களில் வாய்விட்டு இசையோடு பாடிக்கொண்டே திரிந்தார். கேள்வி நம்பர் 16, குணங்குடி மஸ்தான் சாஹிபு இறையடி சேர்ந்தது 47 வயதில். குணங்குடி மஸ்தான் சாஹிபு இறையடி சேர்ந்தது 47 வயதில். கேள்வி நம்பர் 17, தாயுமானவர் போன்று குணங்குடி மஸ்தான் சாஹிபு பாடிய நிலைகள் குறுநிலை, தவநிலை, துறவு நிலை, நியம நிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை. தாயுமானவரை போலவே குணங்குடி மஸ்தான் சாஹிபு பாடிய நிலைகள் குறுநிலை, தவநிலை, துறவு நிலை, நியம நிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை. கேள்வி நம்பர் 18, கடல் சூழ் புவியில் உளத்திருளை கருணை ஒழுகினால் களைந்து விடல் சூழ்பவரில் குணங்குடியான் மிக்கோன் என பாராட்டுபவர் திருத்தணிகை சரவணப் பெருமாளையர். கேள்வி நம்பர் 18, கடல் சூழ் புவியில் உளத்திருளை கருணை ஒழுகினால் களைந்து விடல் சூழ்பவரில் குணங்குடியான் மிக்கோன் என பாராட்டுபவர் திருத்தணிகை சரவணப் பெருமாளையர். கேள்வி நம்பர் 19, தனித்து வாழ்ந்து முற்றிய மோனத்தில் ஞானம் பெற்றவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. தனித்து வாழ்ந்து முற்றிய மோனத்தில் ஞானம் பெற்றவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. கேள்வி நம்பர் 20, நாகூர், காரைக்கால், சென்னை முதலிய இடங்களில் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. நாகூரில், காரைக்காலில், சென்னை முதலிய இடங்களில் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. கேள்வி நம்பர் 21, குணங்குடி மஸ்தான் சாஹிபு திருப்பாடல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளது குணங்குடி மஸ்தான் பாடல்கள். குணங்குடி மஸ்தான் சாஹிபு திருப்பாடல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளது குணங்குடி மஸ்தானுடைய பாடல்கள். சாஹிபுனுடைய திருப்பாடல்கள் என தொகுக்கப்பட்டது தான் குணங்குடி மஸ்தானுடைய பாடல்கள். நல்லா 21 புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா கேள்வி நம்பர் 22, மஸ்தான் என்பதன் பொருள் ஞானி. மஸ்தான் என்பதனுடைய பொருள் ஞானி. கேள்வி நம்பர் 23, அத்தர் வாணிகம் செய்தவர் திருமணத்தன்றே மனைவியாக வரவிருந்த பெண்ணை விடுத்து சென்று துறவரம் மேற்கொண்டவர் குணங்குடி மஸ்தான். அத்தர் வாணிபம் செய்யக்கூடியவர் தான் குணங்குடி மஸ்தான். திருமணத்து அன்னைக்கேமோ மனைவியாக வரவிருந்த பெண்ணை விடுத்து சென்று துறவரம் மேற்கொண்டவர் தான் குணங்குடி மஸ்தான். கேள்வி நம்பர் 24, குணங்குடி மஸ்தான் துறவியாக வாழ்ந்து அற்புதம் செய்தது சென்னையில் ராயபுரத்தில். குணங்குடி மஸ்தான் துறவியாக வாழ்ந்து அற்புதம் செய்தது சென்னை ராயபுரத்தில். கேள்வி நம்பர் 25, குணங்குடி மஸ்தானின் அகஸ்தீசர் சதகம் 1740 பாடல்களை கொண்டது. குணங்குடி மஸ்தானுடைய அகஸ்தீசர் சதகம் வந்து 1740 பாடல்களை கொண்டது. கேள்வி நம்பர் 26, குணங்குடி மஸ்தான் பாடல்களை வெண்பாக்கள், விருத்தங்கள், கன்னிகள் என்ற மூன்று நூல் அடக்கலாம். குணங்குடி மஸ்தானுடைய பாடல்களை வெண்பாக்கள், விருத்தங்கள், கன்னிகள் என்ற மூன்று நூல் என்ன செய்யலாம், அடக்கலாம். கேள்வி நம்பர் 27, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகில் உள்ள குணங்குடியில் பிறந்தவர் குணங்குடி மஸ்தான். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகில் உள்ள குணங்குடியில் பிறந்தவர் தான் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. கேள்வி நம்பர் 28, குணங்குடி மஸ்தான் மெஞ்ஞான பாடல்களை பாடும் சூபி புலவர். மெஞ்ஞான பாடல்களை பாடக்கூடிய சூபி புலவர் யாருன்னு கேட்டால் குணங்குடி மஸ்தான். கேள்வி நம்பர் 29, குணங்குடி மஸ்தான் பாடல்கள் யாருடைய பாடல்களுக்கு ஒப்பாக விளங்குகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டினத்தார், வள்ளலார், தாயுமானவருடைய பாடல்களுக்கு ஒப்பாக விளங்குகின்றது. கேள்வி நம்பர் 29, குணங்குடி மஸ்தான் பாடல்கள் யாருடைய பாடல்களுக்கு ஒப்பாக விளங்குகின்றது? பட்டினத்தார், வள்ளலார், தாயுமானவர். கேள்வி நம்பர் 30, குணங்குடி மஸ்தான் சாஹிபு பாடல்களை எப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? முகியத்தின் சதகம், அகத்தீசின் சதகம், கன்னி பாடல்கள் என பிரிவுகளாக பிரிக்க முடியும். நல்லா கவனிங்க. கேள்வி நம்பர் 30, குணங்குடி மஸ்தான் சாஹிபுனுடைய பாடல்களை
எப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்னா, முகையீத்தின் சதகம், அகத்தீசன் சதகம், கன்னிப்பாடல்கள். முகையீத்தின் சதகம், அகத்தீசன் சதகம், கன்னிப்பாடல்கள் என்ற பெரும்பிரிவுகளாக என்ன செய்யலாம், அவருடைய பாடல்களை நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். கேள்வி நம்பர் 31, குணங்குடியாரின் பாடல்களில் எவை வெளிப்படுவது சிறப்பாகும்? சைவ சித்தாந்த கோட்பாடுகள் வெளிப்படுவது சிறப்பாகும். குணங்குடியாரினுடைய பாடல்களில் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் வெளிப்படுவது தான் சிறப்பு. கேள்வி நம்பர் 32, கடவுளுடன் ஓரிடத்தில் உறைவது சாலோகம். கடவுளுடன் ஓரிடத்தில் உறைவது சாலோகம். கேள்வி நம்பர் 33, கடவுளை அணுகி இருக்கும் நிலை சாமீபம். கடவுளை அணுகி இருக்கக்கூடிய நிலை சாமீபம். கேள்வி நம்பர் 34, கடவுளை போல் வடிவம் பெறுவது சாரூபம். கடவுளை போல் வடிவம் பெறுவது சாரூபம். கடவுளுடன் ஓரிடத்தில் உறைவது சாலோகம். கடவுளை அணுகி இருக்கும் நிலை சாமீபம். கடவுளை போல் வடிவம் பெறுவது சாரூபம். சீவான்மா பரமான்மாவுடன் இரண்டர கலத்தல் சாயூச்சியம். சீவான்மா பரமான்மாவுடன் இரண்டர கலத்தல் சாயுச்சியம். சாயுச்சியம் சாயுச்சியம். கேள்வி நம்பர் 32 பாருங்க, கடவுளுடன் ஓரிடத்தில் உறைவது சாலோகம். கேள்வி நம்பர் 33, கடவுளை அணுகி இருக்கும் நிலை சாமீபம். கேள்வி நம்பர் 34, கடவுளை போல் வடிவம் பெறுவது சாரூபம். கேள்வி நம்பர் 35, சீவான்மா பரமான்மாவுடன் இரண்டர கலத்தல் சாயுச்சியம். கேள்வி நம்பர் 36, குணங்குடியார் வெளிப்படுத்தும் நான்கு நிலைகள் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். குணங்குடியார் வெளிப்படுத்தக்கூடிய நான்கு நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டால், சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். கேள்வி நம்பர் 37, அங்கி நெருப்பு மூல பிராணனை சன்மாருதமென முழங்கிவிட்டு அருள் புரியவும் என்ற பாடலினை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. அங்கி நெருப்பு மூல பிராணனை சன்மாருதமென முழங்கிவிட்டு அருள் புரியவும் என்ற பாடலினை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. கேள்வி நம்பர் 38, சமய சமரச நிலையையும் உள்ளத்தை உருக்கும் தன்மையையும் கொண்டவை குணங்குடி மஸ்தான் சாகிபு பாடல்கள். சமய சமரச நிலையையும் உள்ளத்தை உருக்கும் தன்மையையும் கொண்டவை குணங்குடி மஸ்தான் சாகிபு பாடல்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேள்வி நம்பர் 39. கேள்வி நம்பர் 39, குணங்குடி மஸ்தான் பாடல்களில் நபிகள் நாயகத்தின் திருநாமம் இல்லாவிடில் இதனை இஸ்லாமிய இலக்கியம் என கருதவியலாது. குணங்குடி மஸ்தானுடைய பாட்டில் நபிகள் நாயகத்தினுடைய திருநாமம் இல்லாமல் மட்டும் இருந்துச்சுன்னா இது இஸ்லாமிய இலக்கியம்னே சொல்ல முடியலாம். அது திருநாமம் இருக்கிறதுனால தான் இஸ்லாமிய இலக்கியம்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அப்படி ஒரு பொதுவான ஒரு இலக்கியமாக அது கருதப்படக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. கேள்வி நம்பர் 40, குணங்குடி மஸ்தான் சாகிபியும் தாயுமானவரையும் ஒப்பிட்டு பல ஆய்வுகள் எழுந்துள்ளன. குணங்குடி மஸ்தான் சாகிபையும் தாயுமானவரையும் ஒப்பிட்டு பல ஆய்வுகள் எழுந்துள்ளன. கேள்வி நம்பர் 41, குணங்குடி மஸ்தான் சாகிபு குருவணக்கம், காட்சி நிலை, துறவு நிலை, உள்நிலை, தொகை நிலை, பொறை நிலை, தியான நிலை, சமாதி நிலை ஆகியன பற்றி எச்சதகத்தில் பாடியுள்ளார். அகத்தீசர் சதகம். குணங்குடி மஸ்தான் வந்து குணங்குடி மஸ்தான் சாகிபு குருவணக்கம், காட்சி நிலை, துறவு நிலை, உள்நிலை, தொகை நிலை, பொறை நிலை, தியான நிலை, சமாதி நிலை ஆகியன பற்றி எச்சதகத்தில் பாடியிருக்காருன்னு கேட்டால், அகத்தீசர் சதகத்தில் பாடியிருக்கார். கேள்வி நம்பர் 42, குணங்குடி மஸ்தானால் தாயுமானவரின் பராபரை கன்னி போன்று பாடப்பட்டது தான் நிராமய கன்னி. குணங்குடி மஸ்தானால் தாயுமானவருடைய பராபர கன்னி போன்று பாடப்பட்டது தான் நிராமய கன்னி. நிராமய கன்னி. அடுத்ததாக கேள்வி நம்பர் 43, யாருடைய பாடல்கள்
சமய பணிகளில் ஈடுபட்டோருக்கு மட்டுமன்றி எழுதவும் படிக்கவும் அறியாத ஏழை எளிய மக்களும் விரும்பி பாடும் அளவுக்கு புகழ் பெற்று விளங்கின. குணங்குடி மஸ்தானுடைய பாடல்கள். யாருடைய பாடல்? சமய பணிகளில் ஈடுபட்டோருக்கு மட்டுமன்றி எழுதவும் படிக்கவும் அறியாத ஏழை எளிய மக்களும் விரும்பி பாடும் அளவுக்கு புகழ் பெற்று விளங்கின. குணங்குடி மஸ்தான் சாஹிபினுடைய பாடல்கள். கேள்வி நம்பர் 44. யாருடைய பாடல்களில் பேச்சு தமிழின் நடையை பல இடங்களில் காணலாம்? குணங்குடி மஸ்தான் பாடல்களில் பேச்சு தமிழின் நடையை பல இடங்களில் பார்க்க முடியும். கேள்வி நம்பர் 45. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவை போற்றி ஐயாச்சாமி முதலியார் குணங்குடிநாதர் பதிற்று பத்தந்தாதி என எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 100. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவை போற்றி ஐயாச்சாமி முதலியார் குணங்குடிநாதர் பதிற்று பத்தந்தாதி என எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 100 பாடல்களை பாடியிருக்கார். கேள்வி நம்பர் 46. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவை போற்றி பெருமாளையர் நான்மணி மாலையாக எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 40. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவை போற்றி பெருமாளையர் நான்மணி மாலையாக எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 40. என்னங்க, சகாராவை தண்டன ஒட்டகம் சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர் நியமன தேர்வுக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிசி நெட்டுக்கும் இஸ்லாமிலிருந்து குணங்குடி மஸ்தான் சாஹிபுனுடைய பாடல்களை நாம் யூஜிடிஆர்பி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 412 பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தண்டத ஒட்டகம். சகாராவை தண்டத ஒட்டகம் சேனலுக்கு இன்னமும் நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம், அயலின்னு ஒரு வெப்சீரியஸ் ஜி தமிழில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இதை நீங்கள் போய் பாருங்கள். ஒரு அருமையான ஒரு அற்புதமான வெப்சீரியஸ். ஒரு 10வது முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பெண் குழந்தைகள் எவ்வாறு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வெப்சீரியஸ். இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நன்றி, வணக்கம்.